இல்மா. இந்த உலகத்தில் எவ்வளவு கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக. ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்து தன்னுடைய பேச்சு பேச துவங்குது, நடக்க துவங்குது, அப்போவும் என்ன கேட்கணும், ரப்பி ஜிதினி இல்ம். அது தன்னுடைய பள்ளி பருவத்துக்கு போகுது, அப்போவும் என்ன அது கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது, ரப்பி ஜிதினி இல்ம. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அப்போவும் என்ன, ரப்பி ஜிதினி இல்மா. கல்லூரி படிப்புக்கு போகுது, அப்போவும் எதுக்காக போகுது, கல்வியை அதிகப்படுத்தி கொடுக்குறக்காக. அப்போ எந்த இடத்துல இந்த உலகத்துக்கு போனாலும் அவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவாக இருக்குது, கல்வியை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. ரப்புல் ஆலமீன் வந்து இந்த மனிதனை இப்போ படைக்கணும் அப்படின்னு எண்ணும் போது மலக்குகள்கிட்ட சொன்ன போது மலக்குகள் மறுத்தாங்க. அர்த்தம் செந்தி குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த மனிதனையா படைக்கப் போகிறாயின்னு அல்லாட்ட திருப்பி கேட்டாங்க. படைக்கணும்னு நாடினதுக்கப்புறம் அந்த மலக்குகளை விட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வர சொன்னப்போ அந்த பூமியும் திரும்ப என்ன சொல்லிச்சு, நான் தரமாட்டேன், அந்த மனிதனை படைக்கிறதுக்காக என்னிடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு மூன்று மலக்குகளும் திரும்பி போயிட்டாங்க. நாலாவது மலக்கு வந்து என்னுடைய ரப்புடைய உத்தரவு, உன்னுடைய உத்தரவு நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருடைய எண்ணங்களும் இந்த மனிதன் இதற்கு முன்னால் படைக்கப்பட்ட அந்த ஜின் மர்க்கத்தை போன்றுதான் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தில் ஒரு மஜ்லிஸ் நடக்கும்போது, ஒரு இயல்முடைய விஷயம் நடக்கும்போது, ஒரு நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எந்த மனுஷனை நீ வேண்டான்னு சொன்னையோ அந்த மனிதன் எனக்கு எப்படி வழிபடுகிறான் என்று பாருன்னு சொல்லி மலக்குகளை பூரம் காமிக்கிறான். அப்போ மலக்குகள் வந்து வெக்கி தலை குனிகிறார்கள். அந்த குழப்பம் இந்த விளைவித்து ரத்தம் செந்தி அந்த மனிதனைத்தான் நாங்கள் கண்டோம், நீ படைத்த இந்த நல்ல மனிதர்களை, இவ்வளோ நல்ல குணங்களை அமல்களை செய்யக்கூடிய உனக்கு வழிபடக்கூடிய மனிதர்களை நாங்கள் இப்பொழுது தான் காண்கிறோம் வெக்கப்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் தினசரி நடக்குது. எப்போ இருந்து நடக்குது, மனுஷன் தூங்க போகும்போதும் ஓதிட்டு படுக்கிறான், அப்போவும் எல்லாம் சந்தோஷப்படுறான். எந்திரிக்கும் போது இப்போ என்ன சொல்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கெட்ட கனவு வந்தால் அப்போவும் என்ன ஓதுறாரு, அவுதுல்லாஹி மின ஷைத்தான ரஜீம். அப்போவும் எல்லாம் சந்தோஷப்படுறான். மனுஷன் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கிறான், அப்பவும் பயந்துக்கிட்டு எந்திரிச்சு ஓடலை, இல்லை வேற ஏதாவது திட்டலை, அப்பவும் என்ன கேட்குறான், என் இடத்துலருந்தான் பாதுகாப்பு தேடுறான். எந்திரிச்ச உடனே அப்பவும் நான் ஒரு சிறு மூத்துலேருந்து என்னை எழுப்பி விட்டாயே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறான். அடுத்து சுபுகு தொழுகிறான், சாப்பிட்றான், சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றான், தண்ணி குடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி குடிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், அதுக்கு நன்றி செலுத்துகிறான். என்ன விஷயம் எடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதன் வந்து எனக்கு பொருத்தமான விஷயங்களவே செய்கிறான் அப்படின்னு நல்லா சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் மலக்கில் இங்கே வாங்க, நீங்கள் சொன்னீங்கள வேண்டான்னு சொன்னீங்கள பார்த்து, வேண்டான்னு சொன்னீங்கள பார்த்து. ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்காக, இந்த உலகத்துடைய தேவைக்காக ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறான். இது இம்மையுடைய கல்வி. ஒரு மனிதன் அந்த கல்வியுடனே மறுமையுடைய கல்வியையும் கற்றுக்கொள்கின்றான். அப்போ இந்த ரெண்டு கல்வியும் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னால் இந்த இம்மையுடைய விஷயங்களும் அவருக்கு கிடைக்கும், மறுமையுடைய விஷயங்களும் இன்ஷால்லா பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதர் அந்த இம்மையுடைய கல்வி அந்த மனிதருடைய மௌத்தோடு அந்த மனிதருடைய பலன்கள் முடிவடைஞ்சிடும். அவர் யார் உருவாக்கிட்டு போகிறாரோ அவருக்கு தான் அந்த பலன் கிடைக்குமே ஒழிய அவர் மூலமாக வந்து எந்த பலனும் அந்த இம்மையுடைய கல்வியை வச்சு அவருக்கு பின்னால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. ஆனால் மறுமையுடைய கல்வியை கொண்டு எப்போ இவர் இந்த உலகத்தில் பிறக்கிறாரோ அதிலிருந்து அவருடைய மறுமையுடைய வாழ்க்கையை முழுவதும் அந்த மறுமையுடைய கல்வி அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக தான் தரும். எப்படி சொல்கிறாங்க,
ஒரு ஆலீமை பற்றி சொல்லும் போது ஒரு ஆலீமுடைய மரணம் ஆழத்தின் மரணங்கிறாங்க. ஒரு ஆழமே மரணம் முடிவுக்கு வந்துருச்சு, மௌத்தா போச்சு அப்படிங்கிறது யாருக்கு சமமாக இருக்க முடியும்? ஒரு ஆலீமுக்கு மட்டும்தான் சமமாக இருக்க முடியும். ஒரு கலெக்டருக்கு சமமாக இருக்குது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானல்ல? இல்லை ஒரு இங்கிலீஷ் படித்த ஒரு நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவர் அவருக்கு சமமாக இருக்குது, இல்லை அவர் இறந்தார்னா இந்த இதுக்கு அவருக்கு சமமாக இருக்குன்னு எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை ஒரு டாக்டருக்கு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை ஒரு அரசியல்வாதிக்கு சொல்லப்பட்டிருக்குதா? யாருக்குமே சொல்லப்படாது. ஒரே ஒருத்தர் எல்லாம் சொல்கிறான் ஆலீம் அப்படிங்கிறதுக்கு. அந்த கண்ணியத்தான் அவருடைய மரணம் வந்து இந்த உலகமே அழிஞ்சே போச்சு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த கல்விக்காக நம்ம வந்து ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத்தை செஞ்சாங்களோ, மக்காவிலிருந்து அவங்களுடைய ஊர் சொந்த மண் சொந்த வீடு காபத்துள்ளாவை விட்டுட்டு போகிறாங்க, சொந்தங்களை விட்டுட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் செஞ்சிட்டாங்க. எப்போ பக்கத்தில் இருந்த மதினாவுக்கு போனாங்க. அந்த தியாகத்துடைய விளைவு இன்றைக்கி நம்ம வந்து அல்லாஹ்வுடைய விஷயங்களை பேசிட்டு. அல்லாஹ் சொன்னால் பொறுங்க, நான் சொல்ல வரலேன், ஹிஜ்ரத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்போ நாங்கள் சொல்கிறோமோ அப்போ நீங்கள் கிளம்பிடுங்க. அப்போ ஹிஜ்ரத்துக்கு கிளம்பும் போது அவங்க ஈஸியாக பேக தூக்கிட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கி நம்ம தூக்கிட்டு வந்துட்டோமே. அப்போ கூட அவங்களால வெளியே வர முடியல. வெளியே வர முடியாத நிலைமையிலையும் அங்கே வந்து தவுர் குகையில் ஒளிஞ்சிருந்து அங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டி அவங்களுடைய ஹிஜ்ரத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து கலிமா சொன்ன மோமின்களாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இதே விஷயந்தான் நம்ம ஊரை விட்டு வீட்டை விட்டு பெற்றோர்களை விட்டுட்டு பேக தூக்கிட்டு நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். வந்ததன் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லுவாங்க பழமொழி தமிழில் சொல்லுவாங்க, ஏறும் குடி வழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊரை விட்டு ஏறி வெளியே போனவங்க, அங்கே சம்பாதிக்கிறதுக்காக போனவங்க அல்லது இப்போ தன்னுடைய தேவைகளுக்காக போனவங்க வழுக்கும், அவங்க வந்து நிரப்பம் அடைவாங்க, அவங்க பரிபூர்ணம் அடைவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த சம்பாத்தியத்துக்காக போகிறாங்களோ அதில் வந்து இப்போ பரக்கத்தான வாழ்க்கையை அமைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ஏறும் கொடி வழுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வழுக்கும்னா வழுக்கிட்டு போகிறதில்ல, வலு ஸ்ட்ராங். அப்போ ஒரு விஷயத்துக்காக எதுக்காக நம்ம வந்து படிதாண்டி வந்திருக்கிறோம்? இல்மை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இல்மை கற்றுக்கணும்னு வந்து நம்ம நம்மளுடைய பேகை தூக்கிட்டு நம்மளுடைய வீட்டை தாண்டி ஊரை தாண்டி நம்ம சொந்த மண்ணை தாண்டி பெற்றோர்களை விட்டுட்டு கூட பிறந்தவங்களை விட்டுட்டு எல்லா சுகத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதிலெல்லாம் பறக்கச் சேரும். அந்த பறக்கத்துடைய விஷயந்தான் எங்கே சொல்கிறான் அல்லா, ஆலீமுடைய மரணம் இந்த ஆழத்துக்கே மரணம். ஒருத்தர் படிக்கிறதுக்காக இங்கேருந்து அமெரிக்கா சென்றார், அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சா? இல்லை. எதுவரையிலையும் அவருக்கு கிடைக்காதுன்னா அவருக்கும் இந்த பழமொழி பொருந்தும், இந்த உலகத்தில் இருக்கவர்களையும் அவர் நிம்மதியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார், அவருடைய மூத்துக்கு பின்னாடி அந்த வாசல் அடைக்கப்படும். இப்போ நிறைய விஷயங்கள் கேள்விப்படுற அந்த வர்ம விஷயங்கள், வர்மம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்டருந்து அவர் தனக்கு பின்னாடி யாராவது உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கலை அவரோடு அழிஞ்சே போயிடும், அவருக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய அந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க, ஆராய்ச்சி செய்கிறாங்க, தேடுறாங்க அந்த வர்மத்துடைய விஷயங்களை வந்து இன்றைக்கி எப்படியாவது தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி அது இன்றைக்கி கிடைக்காமல் போச்சு. ஏன்? அந்த கல்வியை வந்து பிரபலப்படுத்தலை. அது பிரபலப்படுத்தினா அவர் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சாங்களா, இல்லை அது தவறாக போயிடும்னு நினச்சாங்களா? ஆனால் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மார்க்க கல்வியை வந்து யாருக்கும் தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மறைக்க போகிறதில்லை. நம்ம மாற்றார்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பஸ்ஸில் போகும்போது தொப்பி போட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாய் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்பாங்க. இதே தொப்பி போடாமல் உட்காந்துருக்கவங்கள பார்த்தா என்ன, கொஞ்சம் தள்ளுப்பா, இதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சொல்ல முடியுமா? நம்மளால் இந்த கண்ணி எப்போ கிடைக்கும்? ஒருத்தர் படித்தவர் கலெக்டராகவே இருக்கார், தொப்பி போடாத முன்னாடி போகிறாரு,
பின்னாடி ஒருத்தர் போகிறார், அவர் கலெக்டர்னு இவருக்கு தெரியுமா? பின்னாடி இருக்க அவருக்கு தெரியாது. அப்போ என்ன சொன்ன, எப்பா கொஞ்சம் அதை எடுத்து கொடுப்பா அப்படின்றார். இதே தொப்பி போட்ட மனுஷர் முன்னாடி போகிறார், அவர் யார், பேர் என்ன, அவர் எந்த ஊர், பணக்காரரா ஏழையா ஏதாவது பார்ப்பாங்களா? பாய் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்பாங்க. இது வந்து ஒரு மொமீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு உண்டான கண்ணியம்னு சொன்னால் ஆலீமுக்கு உண்டான கண்ணியம் எவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுடைய தியாகங்களை செஞ்சுட்டு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் சில சில குறைபாடுகள், சில சில கஷ்டங்கள், சில பல தியாகங்கள் எல்லாமே இருக்கும். படித்து முடித்த ஆலீமுக்கு இல்லைங்க, இந்த காலத்தில் என்ன ஃபேன் இருக்குது, நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. அன்றைய காலத்தில் கூரைகளை போட்டு மண் தரையாக இருந்திருக்கும், அங்கேயே உட்காந்து அவங்க அந்த 5 வருஷமோ அல்லது 7 வருஷமோ தங்களுடைய ஆலிமுடைய கல்வியை கற்றுக்கிட்டு அவங்க வந்து, நம்ம இவ்வளோ சொகுசாக இருக்கிறோம், இவ்வளோ சொகுசாக இருக்கிறோம், இதில் இந்த குறைபாடுகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பெருசாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இதுக்கு பின்னாடி ரப்புல் ஆலமீன் வந்து மிகப்பெரிய கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது வந்து ஒரு விதையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலிமும் அவர் வந்து விதையாக இருக்கிறார். அந்த விதையை நம்ம நட்டு வச்சோம், ஒரு நெல் மணியை நட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து பல நூறு நெல்மணிகள் முளைக்கக்கூடியதாக இருக்குது. மற்றவங்க இந்த இம்மையுடைய கல்வி மாதிரி அல்ல, அவரோடு அது போயிருச்சு அல்லது அவர் அது அந்த கல்வியே மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இந்த இதில் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த பெரிய பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்குறான். இதுக்காக நம்ம வந்து வாழ்க்கை பூரா நம்ம நன்றி செலுத்தினா கூட அது நான் அவன் கொடுத்த இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தினவங்களும் ஆக முடியாது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்துலேருந்தும் அதைத்தான் எதிர்பார்க்கலாம். அந்த மனிதனை நான் படைத்ததுக்கு காரணம் என்ன, அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் அதை சொல்கிறான் அப்படின்னா, அதை அவனிடத்துலேருந்து அவன் இந்த மனிதனிடத்துலேருந்து அதை எதிர்பார்க்குறான். என்ன எதிர்பார்ப்பான், அவனுக்கு எதுவுமே நம்ம அமல் செய்யணும்னு, ஆனால் இந்த கல்பை வந்து அவனிடத்தில் மட்டும்தான் ஒப்படைக்கணும். இந்த கல்பை வந்து நம்ம இன்றைக்கி இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களில், இந்த உலகத்துடைய என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, உணவு வகைகள் எடு, வீடு எடு, கட்டடங்கள் எடு, இல்லை கார் எடு, இல்லை வண்டி எடு, இல்லை என்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குமோ அது பூரா இதில் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அல்லாஹ் வந்து இந்த விஷயங்களை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய விஷயங்கள், நீ என்ன வேண்டாலும், நான் உனக்காகவே இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், இந்த உலகத்துள்ள எல்லா விஷயங்களும் உனக்காக படைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்க, எல்லாத்தையும் நீ என்னென்ன ரசிக்கணுமோ ரசிச்சுக்க, எல்லாம் பண்ணிக்க, ஆனால் இந்த கல்வி மட்டும் எனக்கு சொந்தமானது, இந்த கல்வி என்னிடத்துல ஒப்பட, அந்த கல்வை வந்து அவனிடத்துல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மண் கூட இவர்களோட உடம்பை திங்க முடியாத நிலமையில் அவங்களோட உடம்பு ஆயிரும். அப்போ வழிமாறுகள் அப்படிங்கிற அந்தஸ்தை எப்போ அடைய முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த கல்வை வந்து அவனாகவே ஆயிரணும். அந்த கல்வில் வந்து அவன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு எந்த சுகமும் எந்த துக்கமும் எந்த விஷயமும் எனக்கு வந்து பாதிக்கலை, என்னை பாதிச்சிச்சு, ஆனால் அது ஒரு காற்றடிக்குது, தூசி வருது, தூசி போட்டு என்னை விட்டு வெளியே போயிடுச்சு, அந்த மாதிரி அது எல்லா விஷயங்களும் எங்கிட்ட வரும், ஆனால் அது வந்து என்னை பெருசாக பாதிச்சுக்காது, அது என்கிட்டருந்து வெளியே போயிடும். ஆனால் அந்த கல்வில் என்ன இருக்கும், அவனுடைய நினைவு தான் இருக்கும். அப்போ நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில் நான் தூங்கும் போதாக இருக்கட்டும், நடக்கும் போதாக இருக்கட்டும், நான் பேசும் போதாக இருக்கட்டும், நான் வேறு சிந்தனையில் இருக்கும் போதாக இருக்கட்டும், என்னுடைய கல்வி எங்கே இருக்கும், அவனிடத்தில் தான், அவனுடைய நினைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்டை நம்மளால் பிரிய முடியலை, ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வருது. வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்கள்ங்கிறத விட ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிடுறோம், ஃப்ரெண்டை வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அப்போ அவனை விட்டு பிரியவே முடியாதுங்கிற நிலைமை. அப்போ அவனை பிரியும் போது என்னது, அழுகை வருது, துக்கம் வருது, வேதனை, அப்போ வேதனைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இவனுடைய 1 செகண்ட் நேரத்தை நம்ம வந்து அவனை விட்டு பிரிஞ்சுட்டா அல்லாஹ் வந்து எவ்வளோ கோலப்படுறான், என்னுடைய அடியானை என்ன நினைக்கவே மாட்டேங்கிறானே, அவன் தண்டிக்கிறது இல்லை, அவன் நினைக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லா கவலைப்படுறான்.
அப்போ அவனுடைய விஷயங்களில் வந்து நம்ம நம்ம கவலைப்படுறோமோ இல்லையோ, அவன் என்னுடைய அடியான என்னை பற்றி நினைக்கணும், என் மேலே இவ்வளோ அன்பு வைக்கணும், அந்த அன்பை வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி தான் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அவ்வளோ சோதித்தான். எல்லா சோதனையிலையும் அவங்க வெற்றி பெற்றாங்க. நம்மளை இன்னைக்கு சோதித்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே செகண்டுக்குள்ளே நம்ம காணப்படுறோம். இந்த கல்பை வந்து ஆலீமுடைய விஷயங்களில் வந்து எப்படி இந்த தகுதியை நம்ம பெற்றுறோமோ அதே மாதிரி இந்த கல்பை வந்து அவனுடைய புறத்தில் திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஹைராக்கி வைப்பான். நம்ம வந்து என்ன பேச வந்தோம், என்ன அல்லாஹ் வெளிப்படுத்தினா அப்படிங்கிறது இல்லை, நம்ம யதார்த்தமாக இன்றைக்கி இங்கே வந்தோம், உங்களை நான் சொன்னாங்க ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி, நம்ம அதுக்கு தகுதியானவங்க இல்லை. முதல் இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு வந்து முதல்ல தகுதியானவங்க இல்லை. ஆலயங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாதாரண இம்மையுடைய படிப்பு படிச்சுட்டு ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற வந்து மேடை ஏறி பேச வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தகுதி நமக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய விஷயத்துலேருந்து அவன் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறான். இதில் ஏதும் குற்றங்குறைகள் இருந்தால் தவறுகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆக்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.